بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாடம் ஃபிக்ஹ் பாடம். இந்த ஃபிக்ஹ் பாடத்தில் கிதாபுல் ஹுதூத், குற்றவியல் தண்டனைகள் என்ற அந்த அத்தியாயத்தில் விபச்சாரம் சம்பந்தமாக வரக்கூடிய பாடம், விபச்சாரம் சம்பந்தமாக வரக்கூடிய பாடம். சென்ற எங்களுடைய வகுப்பில் விபச்சாரம் செய்வதால் கிடைக்கக்கூடிய தண்டனைகள், விபச்சாரம் செய்வது மிக மோசமான பாரதூரமான ஒரு செயல் என்பதை பற்றி நாங்கள் விளக்கினோம். இன்றைய வகுப்பில் விபச்சாரத்துக்கான தண்டனை, விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கின்றது என்பது போன்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இஸ்லாம் தண்டனை வழங்குமாறு சொல்லவில்லை. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தண்டனை வழங்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு கூறவில்லை. மாறாக குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும், குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். செய்த குற்றம் சரியான முறையிலே செய்திருக்கிறாரா என்று நிரூபணமானதற்கு பின்னால் தான் அவருக்கு தண்டனை வழங்கப்படும். சரி, குற்றம் உறுதியாக்கப்படுவதற்கு விபச்சார குற்றம், ஒருவர் விபச்சாரம் செய்துவிட்டார் என்று அவர் மீது பழி சுமத்துவதற்கு நான்கு சாட்சிகள் வேண்டும். உங்களுக்கு தெரியும், விபச்சாரம் செய்யப்பட்டவர் மீது குற்றம் சுமத்துவதற்கு நான்கு சாட்சிகள் வேண்டும். நான்கு சாட்சிகள் இல்லாவிட்டால் அவருக்கு தண்டனை வழங்க முடியாது. இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் கட்டுத்தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம். சரி, மூணு பேர் பார்த்து விட்டார்கள், தண்டனை வழங்க முடியுமா முடியாது? முடியாது. சரி, நான்கு பேரும் நேரடியாக பார்த்திருக்க வேண்டும், அப்படித்தானே? நேரடியாக நான்கு பேரும் பார்த்துருக்க. சரி, ஒருவர் என்ன செய்கிறார், மூணு பேர் இந்த ஒரு இரண்டு பேர் விபச்சாரம் செய்து கொண்டிருப்பதை என்ன செய்கிறார், பார்க்கின்றார். நான் மூணு பேர் பார்க்குறேன் வைங்க. சரி, இவர் என்ன செய்கிறார், இந்த மூன்று பேர் முடிவெடுக்கிறாங்க. சரி, மூன்று பேர் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம போய் சொல்லிட்டோம்னா என்ன செய்யும், எங்களுக்கு தான் தண்டனை கொடுத்துடுவாங்க. என்ன தண்டனை? எத்தனை கசையடி? 80. சரி, இப்போ இவங்க மூணு பேர் கூட நாங்கள் போய் சொல்லிட்டோம் வைங்க, எங்களுக்கு தான் கசையடி கொடுத்துடுவாங்க. நாலு பேர் வேணுமில்ல, ஓடி போய் இன்னொருத்தர் கூட்டிட்டு வராங்க. ஓடி போய் என்ன செய்ய, இன்னொருத்தர் கூட்டிட்டு வராங்க, வரக்குள்ள முடிஞ்சிருக்கும். சரி, இப்போ நாலு பேர் ஆகிட்டு, இப்போ கொடுக்க முடியுமா? விபச்சாரம் செய்த ரெண்டு பேருக்கு தண்டனை வாங்க முடியுமா? அப்பயும் முடியாது. ஏன்னா மூணு பேர் நேரில் பார்த்தாங்க, இவர் கூட்டிட்டு வர, நாலாவது ஆளை கூட்டிட்டு வர, அதுக்குள்ள முடிஞ்சிட்டு அப்படி இருந்தாலும் வழங்க முடியும். அப்ப நான்கு சாட்சி கட்டாயம் வேண்டும். இதுக்குரிய ஆதாரத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா 24வது அத்தியாயம் 12வது வசனத்திலே சொல்கின்றான், லவ்லா இது சமிஅத்து மூஹும் வன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா வகாலு ஹாதா இஃக்குன் முபீன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பழி சுமத்தின செய்தி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் மீது அந்த சுமத்திய பழி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், தங்களுக்குள்ளே நல்லதை எண்ணிருக்க கூடாதா என்று அல்லாஹ் சொல்கிறான். நல்லதை அவர்களுக்குள்ள, தங்களுக்குள்ளே நல்லதை எண்ணிருக்க கூடாதா? வகாலு ஹாதா இஃபு முபீன், இது தெளிவான ஒரு அவதூறு என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். 24:13 வசனத்தில் அவர்கள் நான்கு சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா? நான்கு சாட்சிகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா? அவர்கள் சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் இந்த அல்லாவிடத்தில் அவர்கள் தான் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சரி, இப்ப நான்கு சாட்சிகள் நம்ம பார்த்துட்டோம். ஒன்னு என்ன, தண்டனை வழங்குவதற்குனால் நான்கு சாட்சி வேண்டும். சரி, ஒரு கணவர் தன்னுடைய மனைவி இன்னொருவருடன் தகாத முறையில் ஈடுபடுவதை நேரிலே பார்க்கின்றார், ஆனால் சாட்சி கிடையாது, இவர் மாத்திரம்தான் பார்க்கிறார். அப்ப இதுக்குரிய சட்டம் என்ன? ஆ, சத்தியமா? எப்படி சத்தியமானும்?
சரி இப்ப கணவர் மாத்திரம் தான் பார்க்கிறார் இந்த சரி பெரிய கணவனுக்கு மோசடி செய்யக்கூடிய பெண்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஊழல் இருந்தாலும் சரி அவர் வெளிநாட்டுகளுக்கு போயிருந்தாலும் சரி இப்படி துரோகங்கள் பண்ணக்கூடிய பெண்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் சரி கணவன் நேரில் பார்த்துட்டால் தன்னுடைய மனைவி இன்னொருவருடன் தகாத முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் வேற சாட்சி கிடையாது என்ன செய்வார் நீதிபதிட்ட போவார் வேற யாரும் இல்ல நீதிபதிட்ட போவார் இவர் தன்னோட மனைவி பத்தி சொற்கூட்ட அவதூறு சொல்வதா இருந்தாலும் நீதிபதிட்ட போவார் போயிட்டு என்ன சொல்வார் இவரது சாட்சி கிடையாது நீதிபதி முன்னிலையில் என்ன சொல்வார் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் என்னுடைய மனைவி இன்னாருடன் இருந்ததை நான் நேரில் பார்த்தேன் என்று சொல்லி நான்கு முறை அல்லாஹ்வின் மீது சத்தியம் அல்லாஹ் முன்னிறுத்தி சாட்சி சொல்றார் வல்லாஹி அதை நான் பார்த்தேன் ஐந்தாவது முறை என்ன சொல்லணும் நான் சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் என் மீது சாபத்தை இறக்கணும் அஞ்சு நாலு சாட்சி கிடையாது இவர் மாத்திரம் தான் இது தனி கணவன் மட்டும்தான் இது சட்டம் வேற யாரும் கிடையாது கணவனுக்கு மட்டும் இது பிரத்யேகமான சட்டம் சரி அதுக்கு ஒரு ஆதாரத்தை பாருங்கள் சூரத்து 100 24 அத்தியாயம் 6 வசனத்துல அல்லாஹ் சொல்றான் வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுல்லஹும் சுஹதா இவர்கள் தங்களுடைய மனைவி மீது அவதூறு சொல்லி வலம் யகுல்லஹும் சுஹதா அவர்களுக்கு சாட்சிகள் இல்லை இல்லா அம்புசும் அவர்களை தவிர ஃபஷஹாதத்து அஹதிஹிம் அவர்களின் சாட்சி எப்படி திரும்ப இருக்க வேண்டும் அர்பஉ ஷஹாதாதிம் இல்லா அல்லாஹ்வை கொண்டு நான்கு முறை சாட்சி சொல்ல வேண்டும் இன்னஹு லமின சாதிகின் அவர் உண்மையாளர்களில் ஒருவராக இருந்தார் வல் ஹாமிசது ஏழாவது வசனம் ஐந்தாவது முறை அன்ன லஅனத்துல்லாஹி அலைஹி இன் கான மினல் காதிபின் நான் பொய்யர்களில் ஒருவராக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் என் மீது உண்டாக வேண்டும் என்று ஏழாவது முறை சொல்வார் சரி இப்ப மனைவி இப்ப மறுக்கிறார் என்ன செய்ய மனைவி மறுக்கிற இல்ல நான் இப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்லை இவர் பொய் சொல்ற அவன் நாலு சாட்சி சொல்ற அவன் மறுத்தார் அல்லாஹ் மீது ஆணையாக இவர் பொய் சொல்றார் நான் அப்படி பண்ணவே இல்லை இவர் நாலு முறை சொல்லணும் அஞ்சு முறை என்ன சொல்லணும் நல்லா விளங்கிச்சுக்கிறேன் அங்க சாபம் இங்க கவம் கோபம் கணவன் என்ன செய்யணும் தானத்து கேட்கணும் அவருக்காக வேண்டி மனைவிக்கு தானத்து கிடையாது சாபம் கிடையாது ரதம் ரதப்பட்டா கோபம் ஆதாரத்தை பாருங்கள் வல் ஹாமிசத மனைவி சொல்லும் அது 24 அத்தியாயம் 9 வசனம் வல் ஹாமிசத அன்ன ரதபல்லாஹி அலைஹா இன் கான மின சாதிகின் இவர் உண்மையாளர்களில் ஒருவராக இருந்தால் அல்லாஹ் என் மீது கோபத்தை இறக்குவான் இறக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் புரியுதா சரி இப்போ இவங்க ரெண்டு பேருடைய நிலம் என்ன இவர் சாபம் அவர் சாபத்தை அவருக்கு மேல போட்டுக்கொண்டால் இவர் கோபத்தை இவர் மனைவி கோபத்தை அவர் மேல சுமந்து கொண்டார் சரி பெண் இவங்களுக்கு சட்டம் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்வதான் நிரந்தர பிரிவு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே முடியும் இப்படி நடந்தா இப்படி லேனட் செய்து கொண்டால் அதுக்கு பின்னால் என்ன செய்வார் காவலி ஜட்ஜ் ரெண்டு பேரையும் நீதிபதி நிரந்தரமா பிரித்து வாழவே முடியாது இவ குத்தத்தை ஒட்டுக்கொண்டிருந்தால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போகும் யாரே மனைவி இவத்துக்குள்ள அவ சொல்ல போய் இவர் போய் சொல்றார் கணவன் போய் சொல்லுவாரா எல்லா விஷயத்திலையும் போய் சொல்லுவார் ஆனால் மனைவி விஷயத்துல பெரும்பாலும் கணவர் யாரும் மனைவியிடம் மேல எப்படி அநியாயமா பழி சுமத்த மாட்டார் அதனால தள்ளத்துல பாருங்க கணவனுக்கு சாபத்தையும் மனைவிக்கு இப்போ பாருங்க அல்லாவுடைய பேர்ல ஒண்ணுன்னா திருநாமங்கள் உண்டு ஹக்கீம் நுணுக்கமான என் நல்லா நுணுக்கமான உங்களுக்கு தெரியும் இப்போ மன தெரியும் இந்த இடத்துல மனைவி பொய்த்தான் சொல்லணும் இப்போ கோபமும் சாபமும் ரெண்டு ஒன்னா கோபம் வந்து கடுமையானது என கோபம் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சாபம் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர் அதான் சாபம் என்று சொல்லணும் கோபம் சாதாரணமானது சாபத்தை விட சாதாரணம் அதனால பாருங்க மனைவிக்கு கோபமும் கணவனுக்கு சாபமும் சரி இதுக்கு இந்த வசனம் இறங்கப்படுவதன் காரணம் ஒரு சம்பவம் நடந்தது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா தெரியுமா இந்த வசனம் இறங்கப்படுவதற்கு காரணம் நம்ம சொன்னோம்ல அந்த அஞ்சு நாலு கூட சாட்சி சொல்லணும் ஹிலால் இப்னு உமையா ஹிலால் இப்னு உமையா என்ற சஹாபி தன்னுடைய மனைவி மீது அவதூறு சொல்றார் யாரு ஷரீக் இப்னு சஹ்மா ஷரீக் இப்னு சஹ்மா என்பவர்
தன்னுடைய மனைவியுடன் பொண்ணாக இருப்பதை நேர்ல பார்க்கிறார். யாரு யார் பார்க்கிறாரு? ஹிலால் இப்னு உமைய, முக்கியமான ஒரு சஹாபி. இந்த சஹாபி நேர்ல பாக்குறாரு. இரவுல வராரு சொல்ல புகாரில் இந்த செய்தி வருது. அதை விட அபுதாவுதலையும் வருது. அபுதாவில் வரக்கூடிய செய்தி அவர் சொல்றாரு, ரசூலார் பேச சொல்ல யார சொல்லலாம், என்னுடைய மனைவி இன்னொருவருடன் இல்லறத்தில் ஈடுபடுவதை நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன் என்று சொல்றார். உடனே ரசூல கோபம் வந்தது. ஏன் காரணம்? சாட்சி வேணும்ல, சாட்சி இல்லைன்னா வாய் துறக்கையும் எந்த சட்டம் தான் இறங்கப்பட்டீங்க. இந்த வசனம் சாட்சி இல்லை என்றால் நேரில் பார்த்திருந்தாலும் சொல்ல முடியாது. யார்கிட்ட வாய் மூடி இருக்கணும். இதுதான் இஸ்லாம் பேச. ஏன்னா பாதுகா மானத்தை பாதுகாக்கிற நோக்கம். ஏன்னா நாலு சாட்சியை வச்சிருக்க சொல்லுவோம், ரெண்டு சாட்சி வச்சிருக்காங்கல்ல. மற்ற விஷயங்களும் பிறக்கெல்லாம் ஒரு சாட்சி கூட போதும். மற்ற விஷயங்களுக்கு ரெண்டு சாட்சியெல்லாம் போதும்ல. எப்போ நாலு சாட்சி திருமணத்துக்கு மட்டும்? ஏன்னா இல்லை, மானத்தை பாதுகாக்கிற நோக்கம் இஸ்லாத்து உயிர்களை பாதுகாக்கிறதும் மானத்தை பாதுகாக்கணும் நோக்கம். ஏன்னா ஒரு ஆள் கூட சாட்சி வச்சிருந்தா ரெண்டு பேர் உலகத்தில் நிறைய பேருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கணும். ஏன்னா நடந்துட்டு தானே இருக்குது. எங்க பார்த்தாலும் இந்த செயல் நடந்துட்டு தான் இருக்குது. யாரோ ஒரு ஆள் பார்த்துட்டு தான் இருக்காரு, ரெண்டு பேராவது பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வெளியே சொல்ல முடியாது. அதான் நாலு பேருக்கு கடு வச்சுன்னா மற்றவங்களோட உயிர்களை பாதுகாக்கிற நோக்கம், அடுத்து மானத்தை பாதுகாக்கணும். இல்லைன்னா உலகத்தில் யார் உயிரும் இருக்காது. எல்லாருக்கும் தண்டவாளமும் இல்லை. இஸ்லாமிய சட்டம் என்ன, அல்லறிஞ்சு போலன்னு திருமணம் பின்னாடி சட்டம் வரும், தண்டனை வரும் அப்படின்னு. சரி, இப்ப இவர என்ன சொல்ல, யாரும் சொல்ல, இப்படி நான் பார்த்தேன் சொல்ல சொல்ல அது பையனா சாட்சி வேணும் இல்லை அவங்களுக்கு தான் தசையடி. அவர் கேட்கிற ஆச்சரியமா யாரும் சொல்ல, எங்களில் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி இப்படி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர் நேரில் பார்க்கிறார், இதுக்குமா சாட்சி வேண்டும்? அவர் ஆச்சரியமா கேட்கிறார், இதுக்குமா சாட்சி வேண்டும்? அவர் ஆச்சரியமா கேட்கிறார், ரசூலா சொல்ல சாட்சி நான்கு வேணும் இல்ல உங்களுக்கு தான் அடி, வேற வழி உங்களுக்கு தான் தசையடி அப்படின்னு. அப்பா அவர் சொல்லார், யார சொல்லா, அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்துவான், என் மீது அல்லாஹு தாலா என்ன செய்வான், வானத்தில் இருந்து என்னை நிரப்பறதாக்கி வசனத்தை இறக்குவான்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா இப்பதான் இந்த வசனத்தை இருக்கிறது. நாங்க சொன்னோம்ல முன்னாடி நான்கு முறை அல்லாஹ் மீது சாட்சி சொல்ல வேண்டும், ஐந்தாவது முறை சாபத்திக்கின்ற அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிலால் இப்னு உமையும் வரவழைக்கிறாங்க. அந்த ஒரு அந்த பெண்ணையும் வரவழைக்கிறாங்க, அவருடைய மனைவி ஹிலாலிபுன் இந்த செய்தியை சொன்னோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்படுற சொல்லா, நான் நினைச்சேன் மீது அல்லாஹு தாலா இப்படி வசன திறக்கி என்ன நிரபராதி ஆக்குவான்னு நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டு. சரி, முதல்ல அவரை கூப்பிட்டார். யார? ஹிலாலிபுன் உண்மையா கூப்பிடுறான். கூப்பிட்டு, ஹிலாலே நீங்க என் அல்லாவுக்கு தெரியும், நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு குற்றவாளி, ரெண்டு பேரும் குற்றவாளி இருக்க முடியாதுல்ல, ரெண்டு பேர்ல யாராவது ஒரு குற்றவாளி, ரெண்டு பேர்ல யாரு குற்றவாளியா இருக்கிறோ அவர் குற்ற தொட்டுக் கொள்ளுங்கள், இல்லைன்னா மறுமையுடைய தண்டனை கொடூரமானது. இந்த உலகத்தில் உங்களுக்கு தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியும், மறுமை தண்டனை கொடூரமானது கடுமையானது என்று சொல்லுறார். ரெண்டு பேரும் பேசாம இருக்கா. சரி, முதல்ல ஹிலால் ரதியல்லாஹு ஹிலால் இப்னு உமையா ரதியல்லாஹு அன்ஹு அழைக்கிறான். கூப்பிட்டு, சரி நான் ஒரு சத்தியம் பண்ணலாம் பண்றேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் நேரில் பார்த்தேன், உண்மையை தான் நான் சொல்றேன். அஞ்சாவது முறை அவர் என்ன செய்ய வேண்டும், சஹாபாக்கள் சொல்றாரு, ஹிலாலே கொஞ்சம் யோசிச்சு அஞ்சாவது முறை என்ன செய்யுங்க, யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னால் நீங்க பொய்யராக இருந்தால் உங்களுக்கு அல்லாவுடைய சாப இறங்குமா இல்லையா, சாப இறங்கும். இந்த உலகத்துடைய தண்டனை உங்களை தாங்கிக் கொள்ளலாம், மறுமை தண்டனை உங்களால் தாங்க முடியாது. நான் என்னதுக்கு பயப்பட வேண்டும், நான் குற்றவாளி கிடையாது. உடனே சொல்லிட்டேன், அல்லாஹ் என் மீது சாபம் உண்டா. சரி, ஒரு அவர் ஒரு பார்க்க, அடுத்து யாரு, மனைவி. மனைவி வாரா, மனைவி என்ன சொல்றா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர் சொல்றது போய், இவர் சொல்றது போய் நாலு முறை சொல்லிட்டான். அஞ்சாவது முறை என்ன செய்ய வேண்டும், இப்ப சஹாபாக்கள் சொல்றாரு, அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருந்துகோ, ஏனால் இந்த உலகத்தில் உன்னுடைய தண்டனையை தாங்க முடியும், மறுமையில தாங்க முடியாது, அதனால் பார்த்து கேட்டு கோபத்தை தேடிக்கோமான்னு சொல்லி சொல்றான். இவர் சொல்றா கொஞ்சம் சாபாக்கள் கொஞ்ச நேரம் பின் வாங்கினான், அவள் கோபத்தை தனக்கு வாங்கி கொள்ளல, கொஞ்ச நேரம் பின் வாங்கினான். பின் வாங்கினதுக்கு அப்புறம் யோசிச்சு கொஞ்சம் இருந்துட்டு, நான் என்னுடைய சமுதாயத்தை காலம் ஃபுல்லா காலம் காலமெல்லாம் கேவலமா இருக்க நான் விரும்பல, அதனால் அல்லாஹ் மீது சாபத்தை நான் கோபத்தை நான் வேண்டு வாங்கி கொள்றேன்னு சொல்லிட்டேன். என்ன காரணம் அந்த வார்த்தையை சொல்ல,
அவ யோசனனா தன்னுடைய சமுதாயம் இப்ப இவ ஒப்பு பண்ணுவீங்க தன்னுடைய சமுதாயம் மக்கள் கேவலமா பேச உங்க சமுதாயத்தில இருந்தானே இந்த பெண் இப்படி பண்ணினா அந்த ஒத்துக்கொண்டா வரமில்ல அந்த கதுக்கா என்ன பண்ணிட்டான் ஒத்துக்கொள்ளல சரி இப்ப ரெண்டு பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து வைத்தார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சில அடையாளங்களை சொன்னாங்க இந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இன்னின்ன அடையாளங்களில் பிறந்தால் அது ஷரீக் இப்னு ஸஹ்மா யாரோட அந்த தப்பு பண்ணினா அவருக்கு பொதுற குழந்தை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் பிரித்து வச்சாங்க சரி சஹாபாக்கள் சொல்கிறாங்க குழந்தை பிறந்துச்சு இந்த ஷரீக் இப்னு ஸஹ்மா ரசூலுல்லாஹ் அந்தந்த அடையாளங்கள் சொன்னாங்களே நல்ல கண் விழியெல்லாம் கருப்பாக இருக்கும்னு சொன்னாங்க அவருடைய பின்பகுதி நல்ல பெருசாக இருக்கும் கண் விழி நல்ல கருமையாக இருக்கும் இப்படி குழந்தை பிறந்தால் அது இந்த ஷரீக் இப்னு ஸஹ்மான்னு சொன்னாங்க அவருக்குரியது குழந்தை பிறக்குது அவர் யார் மீது தப்பு பண்ணி அவரை மாதம் குழந்தை பிறக்குது இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் இவங்களுக்கு தனி சட்டம் இந்த சட்டம் மாத்திரம் இல்லாவிட்டால் இந்த பெண்ணை கூப்பிட்டு நான் என்ன செஞ்சிருப்பேன் இஸ்லாமிய தண்டனையை வழங்கியிருப்பேன் ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் இப்படிப்பட்டதுன்னு சொல்லி ரசூல் என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள் இப்படி சொன்னாங்க சரி இந்த ஹதீஸ் நீங்கள் புகாரிலே பார்க்கலாம் அதே போல் அபூதாவிலே பார்க்கலாம் ஹதீஸ் நம்பர் பண்ணிடலாம் ஹதீஸ் நம்பரை நான் குறிப்பிடலை இன்ஷால்லா அடுத்து வர பார்க்குறேன் இன்ஷால்லா அடுத்து வரேன் அடிச்சு வாங்கிக்கிறேன் இன்ஷால்லா ஹதீஸ் நம்பரை நான் எழுதலை கொஞ்சம் ஆ சரி கொஞ்சம் ஆ சரி சார் சித்தா ஆ ஆமாம் நம்பரை போடல சரி டைம் சரியாக மூலையில் அரமத்தியில் தான் நம்மளை கொடுத்துருக்காங்க சரி ரெண்டாவது சரி முதல்ல பார்த்தோம்னா தண்டனை வழங்க முன்னாடி நான்கு சாட்சி அடுத்த என்ன நிபந்தனை ஒருவருக்கு விபச்சார தண்டனை வழங்குறேன்னு சொன்னால் அடுத்த நிபந்தனை என்ன சாட்சியை பார் நாலு சாட்சி இருக்க வேண்டும் இது ஒன்று அடுத்து ஒப்புக்கொள்ள வேண்டும் அந்த தப்பை பண்ணினவர் ஒப்புக்கொண்டால் அப்போ தண்டனை நிறைவேற்றலாம் ஒருத்தர் என்ன செய்கிறாரு மனம் வருந்துறாரு தப்பு பண்ணிட்டேன்னா ஆனால் மறுமையுடைய தண்டனை என்னால் தாங்க முடியாது அதனால் இந்த உலகத்திலே நான் தண்டனையை வாங்கி கொள்ள வேண்டும் அவராக முன் வந்து நான் இந்த தப்பு செய்தேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டால் ஒப்புக்கொண்டாலும் என்ன செய்யலாம் தண்டனை வழங்கலாம் அதுக்குரிய ஆதாரத்தை பாருங்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கின்றார்கள் அத்தா ரஜுலுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஃபில் மஸ்ஜித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகின்றார் ரசூலுல்லாஹ் பள்ளியிலே இருக்கின்றார் ஃபகால யா ரசூலுல்லாஹ் இன்னி ஸனைது நான் விபச்சாரம் செய்து விட்டேன் ஃபஅரத அன்ஹு ஹத்தா ரத்தத அலைஹி அர்பஅ மர்ரத் ரசூல் என்ன செய்யறார் மௌத்தை திருப்பி கொண்டார் இவர் இப்படி சொல்றாரு ரசூல் மௌத்தை திருப்பி கொண்டார் திரும்ப திரும்ப நாலு முறை சொல்ல யா ரசூல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் எனக்கு தண்டனையை வழங்குங்கள் அலம்மா ஷஹிதாலா நஃப்ஸி அர்பா ஷஹாதத் நான்கு முறை தனக்கு தானே சாட்சி சொன்ன சந்தர்ப்பத்தில் தஆஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால அபிக்க ஜுனூன் அவரை பார்த்து கேட்கிறேன் நீ என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பால சொன்னார் லா எனக்கு ஒரு பைத்தியம் கிடையாது நான் நல்லா தான் இருக்கிறேன் ஃபகால ஃபஹல் அஹ்சன் நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்களா கால நாம் ஆம் என்று சொன்னார் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார் இவருக்கு ஹத்து இருக்குன்னா கல்லெறிந்து தண்டனை வழங்குமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார் இந்த செய்தி புகாரில் வரும் நம்பர் தான் நோட் பண்ணல மற்றபடி புகாரில் 62-25 68-25 புகாரில் 68-25 சரி இந்த ஹதீஸை அறிக்கக்கூடிய சஹாபாக்களோ ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் இவருக்கு நாங்கள் தண்டனை வழங்கும் பொழுது அவர் என்ன செய்யற அந்த வலி தாங்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு ஓடினார் அவரை நாங்கள் விரட்டி போய் ஹர்ரா என்ற இடத்தில் திரும்பவும் நாங்கள் அவருக்கு கல்லடி வழங்கி அவரை நாங்கள் என்ன செய்வோம் மரணிக்க செய்தோம் உயிர் பிரிந்ததுன்னு சொல்லி ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர் அந்த அடிக்கும் கல் எறியும் பொழுது தாங்க முடியாதுல்ல இந்த ஒவ்வொருவரும் கல் எறியும் அந்த பக்கத்துக்கு அடிப்பாங்க இந்த பக்கத்தில் அடிப்பாங்க இப்போ இதை தாங்க முடியாமல் வலி தாங்க முடியாமல் செய்தால் ஓட ஆரம்பித்தார் ஹர்ரா என்ற இடம் ஒன்றைக்கு மதீனாவில் ஹர்ரான்னு சொல்ல காரணம்னு சொன்னால் கற்பாறைகள் நிறைந்த இடத்துக்கு அரபில் ஹர்ரான்னு சொல்லுவோம் ஹர்ரா மதீனாவில் நிறைய இடம் இருக்குது ஹர்ரான்னு சொல்லி கற்பாறைகள் நிறைந்த இடம் அந்த ஹர்ரா என்ற இடத்தில் வைத்து திரும்பவும் நாங்கள் அவரை பிடித்து அவருக்கு திரும்பவும் நாங்கள் கல்லறிந்து அவருடைய உயிர் பிரிந்தது என்று சொல்லி ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் பாருங்கள் இன்னொரு ஆதாரம்
முன்னாடி வரக்கூடிய அந்த புகாரில் வரக்கூடிய செய்தியில் அந்த சஹாபியோட பேர் வரல, யாருடைய பேர் வரல. ஆனால் அடுத்த ஹதீஸில் வரக்கூடிய பாருங்க, அதில் பேர் வருகின்றது. யாரு யாருன்னு சொல்லி அந்த சஹாபி இம்ரான் இப்னுல் ஹுசைன் அல் ஹுசாய் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன்ன இம்ராத்தன் மின் ஜுஹைனா. இது ரெண்டாவது ஆதாரம் என்ன, தப்பை ஒப்புக்கொண்டால் அவருடைய தண்டனை வழங்கலாம். ஜுஹைனா இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வஹிய ஹுப்லா மின ஸினா, விபச்சாரம் செய்து கருப்பமுட்ட நிலையில் ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வருகின்றார். எந்த இனத்தைச் சேர்ந்த, எந்த கோத்திரத்தைச் சேர்ந்த? ஜுஹைனா. ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் அஸப்து ஹத்தன் ஃபாத்திமா அலைஹி ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதனால் என் மீது தண்டனையை நிறைவேற்றுங்கள். ஃபதஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியஹ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பொறுப்புதாரியை அழைத்து ஃபகால அஹ்ஸின் இலையா, இந்த பெண்ணுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபைதா வதஅத் ஃபாத்தினி, குழந்தை பெற்றெடுத்தால் என்னிடம் கூட்டிவார்கள். அவ்வாறு செய்யப்பட்டது. ஃபஅமர பிஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லெறி தண்டனை வழங்குமாறு சஹாபாக்களுக்கு கட்டளை தரல். பஷுத்த தலையா சியாபோ, அந்த பெண்ணுடைய ஆடையினால் இருக்க கட்டி சும்மா அமர பிஹா பருஜிமத், கல்லிருந்து அந்த பெண் கொல்லப்பட்டால் சும்மா சல்லா அலைஹா, அந்த பெண் மீது தொழுகை நடத்தப்பட்டது. இந்த செண்டு சம்பவத்திலையும் பெயர் சொல்லப்படவில்லை. இது புகாரில் வரக்கூடிய செய்தி, நான் முன்ன சொன்னது 1696 ஹதீஸ் புகாரியில். 1695 ஹதீஸில் அந்த சஹாபியுடைய பேர் வருகின்றது. யாரா இருக்கு அந்த சஹாபி பேர்? மாஇஸ், மாஇஸ் இப்னு மாலிக், மாஇஸ் இப்னு மாலிக, மாஇஸ் இப்னு மாலிக். இந்த மனிதர் என்ன செய்கின்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலல்லாஹ் தஹிர்னி, என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். ஃபகால பைஹத் இர்ஜி ஃபஸ்தஃகிருல்லாஹ் ஃபஸ்தஃகிருல்லாஹ் வதுபிலை, போய் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்யுங்கள் என்று அவரை திருப்பி அனுப்புறார். ஃபகால ஃபரஜஹ கைர பைத், கொஞ்சம் தூரம் போய் என்ன செய்ய திரும்ப வர, யா ரசூலல்லாஹ் என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், இப்படி ஒரு குற்றத்தை செய்து உங்கள் முன்னிலையில் வந்து நிற்கின்றேன். ரசூலல்லாஹ் திரும்ப அனுப்புறாரு, 4 முறை போய் வா, திரும்ப திரும்ப 4 முறை அவர் சொன்னார், இல்லையா ரசூலல்லாஹ் நான் இந்த குற்றத்தை புரிந்தேன், அதனால் என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி தான் ஆக வேண்டும் என்று சொல்லி மாஇஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது முறை இவர் சொன்ன சந்தர்ப்பத்தில் ஃபகால மின் ஃபசால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிக ஜுனூன் அபிஹி ஜுனூன், சஹாபாக்கள் பார்க்கிறேன் இவர் பைத்தியமானு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஃபஉஹ்பிர அன்னஹு லைஸ பி மஜ்னூன், சஹாபாக்கள் இல்லையா ரசூல் இவருக்கு எந்த பைத்தியமும் நல்லா தான் இருக்காரு. ஃபகால் அஷரிப ஹம்ரன், மதுபான ஏதாவது குடிச்சிருக்காரோ தெரியல, அதான் இப்படி வந்து பேசுறாரு, அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஃபகால ரஜுலன் ஃபஸ்தங்கஹு, ஒரு மனிதரை சேர்த்து மோந்து பாக்குற வாடு இருக்காங்க. சும்மா பலம் எஜித் ரீஹா மினு ஹம்ரி, எந்த மதுபானம் கொடுத்துக்கா எந்த ஒரு வாடையும் தென்படவில்லை. ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நேரடியாக கேட்கின்றார்கள், நீங்கள் விபச்சாரம் செய்தீர்களா? அவர் சொல்ல ஆம், அவருக்கு என்ன செய்ய கல்லெறி தண்டனை வழங்கப்பட்டது. அப்ப இதுல கூடுதலாக எங்களை செய்து வருது, அவர் மதுபானம் குடித்தாரான் சொல்லி செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அதே போல மாஇஸ் பேரும் வருது. சரி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரி இன்னொரு செய்தியில இந்த சம்பவத்திலே தான், இவரே தான் மாஇஸ் ரழியல்லாஹு அவர்கள் வந்த நேரத்தில் ரசூல் இப்படி சொல்றாருல்ல, யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் கல்லெறி தண்டனை வழங்கணும். ரசூல்லா கேட்கிறாங்க, லஅல்லக கப்பல்த, நீங்கள் முத்தம் விட்டிருக்கலாம். ரசூல் எப்படியோ அந்த குற்றத்தை மறைக்க பாக்குறாங்க, மறைச்ச பார்த்து எப்படி இவருடைய உயிரை காப்பாத்தது ரசூல பல முயற்சி எடுத்தாரு, ஆனா இவர் இல்லை எனக்கு தண்டனை நிறைவேற்றி தான் ஆகணும். அடுத்த ரசூல சொன்னா போங்க திரும்பி போங்க, பைத்தியமானு கேட்டாங்க, மதுபானம் குடிச்சு பார்க்க சொன்னா திரும்பி போக சொன்னாங்க, பாவம் மன்னிப்பு தேட சொன்னாங்க, அவர் கேட்கிற மாதிரியே இல்லை. அப்ப ரசூல என்ன கேட்கிறாங்க, நீங்கள் முத்தம் விட்டு இருக்கலாம், அவ் கமஸ்த அல்லது கண் சாடையை செஞ்சிருக்கலாம், இந்த பக்கம் வாங்க இப்படி தப்பு செஞ்சு இந்த பக்கம் அழைச்சிருக்கலாம், கண்ணை சாடையை காட்டி அவ நகர்த்த அல்லது இச்சையோட நீ அவளை பார்த்துருக்கலாம், இப்படியெல்லாம் ரசூல கேட்கிறவங்க பாருங்க, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அவர் அந்த குற்றத்தை மறைச்சி அவர் இப்படியாவது அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு ரசூல பல முயற்சி எடுத்தாங்க. இவர் உண்மையிலேயே இல்லை, இல்லை யார சொல்ல நான் நேரடியாக சொல்கிறேன், விசாரம் பண்ணு, அதுக்கு பின்னால் இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இப்போ இது ஒரு 2 ஆதாரம் பார்த்துட்டோம்ல, குற்றத்தை ஏற்றுக்கொண்டாலும் என்ன செய்யலாம், நம்ம தண்டனை வழங்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, இன்னொரு ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஏன்னா இந்த சம்ப செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும், புதிய புதிய செய்திகளாக இருக்கும், நம்ம தெரிஞ்சுக்கொள்ளதில்ல. இன்னொரு சம்பவம் பாருங்க, புரைதா இப்னு ஹுசைப், புரைதா இப்னு ஹுசைப் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், சும்மா ஜாஅத் இம்ராஅத்துன் மின் கா, அதே சம்பவத்தில் சொல்லி இந்த பாருங்க, அதே சம்பவத்தில் வரக்கூடியது
தொடர்ந்து அந்த புகாரில் வரக்கூடிய செய்தியில் புரைதத் இப்னு ஹுசைப் ரழியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், சும்மா ஜாஅத்து இம்ராஅத்துன் மின் காமிதின் மின் அல் அஸ்த், காமிதி ஒரு பெண்மணி, காமிதி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வருகின்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம். ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் தஹிர்னி, என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். ஃபகால வைஹத், உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்வார்கள் வைஹத் கண்டால், உங்களுக்கு ஒரு கேடு உண்டாகட்டும், திரும்ப போய் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொல்ல, யாரு, காமித் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. ஃபகாலத் அராக துரீது அன் துரத்திதனி கமா ரத்தத்த மாஇஸ் இப்னு மாலிக்கின், நீங்கள் மாஇஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை திருப்பி அனுப்பினதை போன்று என்னையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா? என்ன மாய் சிறந்த ரசூலை திருப்பி அனுப்பினாங்களா? அதே மாதிரி இந்த பெண்மணி கேட்கிறா, அவரை திருப்பி அனுப்பின போது என்னையும் திருப்பி அனுப்ப பாக்குறீங்களா? வமா தாக்கி, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, கால இன்னஹா ஹுபுலா மினசினா, இப்ப ரசூலை சாப்பிடுறப்ப என்ன பார்க்க சொல்லி அவன் பார்த்தா அந்த பெண்மணி விபச்சாரம் செய்து கருவுட்டிருக்கிறான், கருப்பம் விட்டுக்கிறான். பக்கால அந்தி ரசூல் அவரை பார்த்து கேட்கிறேன், நீங்களா என்று சொல்லி அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறான், காலத் நாம், நாம் நான் தான் என்று சொல்றான். இப்ப யாரா இருக்கு இந்த பெண்மணி? அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு அப்ப பெண்மணி இந்த யோசிச்சிருப்பா, நம்மளும் இந்த உலகத்துல தண்டனை எதையும் தாங்கிக் கொள்ளலாம், சகித்துக் கொள்ளலாம், மறுமலை தாங்க முடியாதுல்ல, அதனால என்ன பண்ணிட்டான் இந்த பெண்மணி உங்களுடைய குழந்தையை நீங்கள் பெற்றெடுக்கும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு தண்டனை நிறைவேற்ற முடியாது, அதனால குழந்தையை பெற்றெடுத்துவாங்க. பக்கா பலா ரஜுலும் அன்சார், ஒரு அன்சாரிகள் ஒருவரை அவங்க பொறுப்பாக நியமித்த அந்த பெண், ஹத்தா வதா பிள்ளை பெறும் வரைக்கும் ஒரு பொறுப்பாக ஒரு அன்சாரிகள் வச்சு ஒருவரை நியமித்தார். கால பகத்தன் நபிய சல்லாஹ் அலி வசலம் பகால கத் வலாத்தில் காமிதியா, இப்ப ரசூலாட்ட வந்து சொல்லப்பட்டது காமிதியா என பெண்மணி குழந்தையை பெற்று விட்டால் பகால இதன் லா நர்ஜுமுஹா வனத வலதஹா சகீரன் லைசலா மனித, அந்த குழந்தை பெற்றதுக்கு பின்னால் என்ன கடைசியா செய்யணும், குழந்தைக்கு பால் மரக்கடிக்க செய்யணுமா இல்லையா, பால் மரக்கடி செய்யும் வரைக்கும் நீ என்ன செய்யுங்க, குழந்தைக்கு பால் விட்டுங்க, அதுக்கு பின்னால வாங்கணும். குழந்தைக்கு பால் மரக்கடிக்கப்பட்டு அந்த பெண்மணி பாருங்க எவ்வளவு ஆர்வத்தோட வாரான்னு, தன்னுடைய குழந்தையை ஒரு போர்வையில் சுத்தி பால தாதா வலதூ பால இது ஹபி ஃபர்தே பலமாக பாலபிசபியதை கிசரதும், ஒரு ரொட்டி துண்டோட ரசூலோட ரொட்டி துண்டையும் கையில் எடுத்துட்டு வரான், கையில் எடுத்துட்டு சொல்ல, யார சொல்லா, என்னுடைய குழந்தை இப்ப பால் மரக்கடிக்கப்பட்டு விட்டது, இதோ சாப்பிடுதுன்னு சொல்லி ரொட்டி துண்டை வேற அந்த குழந்தைக்கு கொடுக்குறான். இப்ப ரசூலோட முன் பாருங்க, அந்த அளவுக்கு எங்களுக்கு தண்டனை வேண்டும், இந்த உலகத்திலேயே தாங்க முடியும், மறுமையில தாங்க முடியாதுன்னு அந்த அளவுக்கு ஆறு, என்ன மனிதன் தப்பு செய்யறதவன், நாம் யாரும் தப்பு செய்யாதவர்களா, மனிதன் அடிப்படையில் தப்பு நாங்க கூடாது, இந்த பெண்மணிக்கு இந்த தப்பு இந்த இறைச்ச இப்ப வந்து இந்த வலி நிலையில வந்துச்சு அப்ப வரல கேட்க முடியுமா, ஏன் சூழ்நிலை வரும்பொழுது நடந்துடுமா, யாரா இருந்தாலும் சூழ்நிலை மனசு என்ன செய்யும் பாவத்துக்கு தூண்டிடும், அதுக்கு பின்னால் இப்ப சிலர் என்ன செய்யும் மறைத்தபடியே கால காலம் வாழ்வார், அவட மனசு நொந்துட்டே இருக்கும், இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன்னு கடைசி வர நொந்துட்டே இருக்கும். ஆனா சில பெண்கள் பயம், அப்படி நம்ம மறுமலை இந்த உலகத்துல தண்டனையை வாங்கிக்கலாம், மறுமலை பயம் இல்ல, அதனால என்ன செய்ய இந்த பெண்மணி இந்த தண்டனையை இந்த உலகத்திலே வாங்கிக்கொள்ளணும்னு ரசூலாட்ட வந்தா, அப்ப அந்த பெண்மணிக்கு கல்லறி தண்டனை வழங்கப்பட்டது. சரி, பெண்களுக்கு எப்படி தண்டனை வழங்கப்படும், கல்லறி தண்டனை, பான்களை பொறுத்தவரை இப்படி நிறுத்தி வைப்பாங்க, தண்டனை வழங்க பெண்களுக்கு எப்படி, இந்த மார்பு வர மண்ணை குழிய தோணி என்ன செய்ய மார்பு வர மண்ணை போட்டு இந்த மார்பு போது இதுக்கு மேல் பகுதியில்தான் அடிப்பாங்க, அதுக்கு இல்லை இல்லை என்ன சில நேரங்கள் அவங்க எலும்பி ஓடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, ஏன்னா அன்பாங்க அவர் ஓடிட்டார்கள் தான் தாங்க முடியாது, அதனால பெண்களுக்கு பின்னாடி அந்த சில அந்த சட்டம் எல்லாம் வரும். சரி, இதோட நம்ம நிறுத்திக்கொள்ள முஷாலாம், ஏன்னா அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம், ஏன்னா நீண்ட ஒரு ஹதீஸ் இருக்கு, நீண்ட ஆதாரம் அது, அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் அவர் தண்டனை வழங்க முடியும்னு நீண்ட ஒரு ஹதீஸ் இருக்கு, இன்ஷாலாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜஸாகல்லாஹு கைர்.